எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ், பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் மற்றும் ஓட்டிங் அனாலிசிஸில் நமக்கு கிடைத்த தகவலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து ஒரு நியூஸ் வந்து இப்போ தீயா பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவீனா வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் வந்து போட்டுட்டு இப்போ வந்து பயங்கர ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு கிடைத்த தகவலின்படி இன்னும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இன்ஃபார்ம்டாக நிறைய பேர் சொல்கிற விதம் வந்து அவங்களே போட்டாங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்கும், எப்பயும் அவர் அப்டேட் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே காலையில் பேனல் மூலமாக ஒரு முடிவு எடுக்கப்படும். இப்போ வந்து கார்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா கூட சாட்டர்டே பேனல் சார்பாக ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ சாட்டர்டே தான் நமக்கு தெரியும் காலையில் என்ன டிஸ்கஷன் போகுது. ஸோ இன்னைக்கு எடுத்து வச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு அது ரீட்டைன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதனால் அதை நம்பாதீங்க. ஸோ சாட்டர்டே எப்படியும் வந்து ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் கமல் சார் வந்து 1 மணிக்கு வருவார். மதியானம் 1 மணிக்கு 12 மணிக்கு வந்துடுவார். ஸோ 10 மணிக்கு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இது வரைக்கும் இன்னமும் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நிக்சனும் வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, மாயாவும் வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ டபுள் எவிக்ஷனாக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். ஸோ வதந்திகளை யாரும் நம்பாதீர்கள். ரூமர்ஸ் தான் இது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, நம்மளும் அதுதான் சொல்லிகிட்ருப்போம். ரூமர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிகிட்ருப்போம். ஸோ கடைசி சனிக்கிழமை மதியானத்துக்கு மேலே சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரியா, இப்போ ஓட்டிங் அனாலிசிஸ் பார்ப்போம். தினேஷ் முதலிடத்தில் இருக்கார், 224,000 ஓட்டு, 20% வாக்குகள் வந்து இருக்குது. அடுத்து வந்து மணி இருக்கார், 210,000 வாக்குகள், பரவாயில்ல 200,000 தொட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது தினேஷுக்கும் மணிக்கும் பார்க்க முடியுது. ஓகேங்களா, 20,000 வாக்குகள் இருக்குது, 14,000 வாக்குகள் இல்லை 20,000 வாக்குகள் கிட்ட லீடிங் வந்து வந்துட்டார் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து விஷ்ணு, விஷ்ணுக்கும் மணிக்கும் 20,000 வாக்குகள். அடுத்து விஷ்ணுவுக்கும் ரவீனாவுக்கும் கிட்டத்தட்ட வந்து 40,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்குது. ஸோ இது வந்து மிஸ்டு கால் ஓட்டிங் இதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாதுங்க, இது ஜஸ்ட் வெறும் கூகுள் ஓட்ஸ், அன்அஃபிஷியல் ஓட்ஸ். சரி, அஃபிஷியல் இதுக்கு சம்மந்தம் கிடையாது, முன்ன பின்ன ஆகலாம். சரியா, பட் தினேஷ் ஃபஸ்ட்டு, மணி செகண்டு, ஓட்டிங் 19%, விஷ்ணு வந்து 17%, ரவீனா வந்து 13%, விஜய் வர்மா 11%. இப்போ வெளியே போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்சன், அப்படி மாயா அப்படிங்கிறது தான் அப்டேட். ஸோ நிக்சனுக்கு 100,000 ஓட்டு வந்துருச்சுங்க, எப்படி வந்துச்சு திடீர்னு பட்டு பட்டு பட்டுன்னு ஏறுது. அடுத்து மாயாவுக்கு 92,000 ஓட்டு, கடைசி கீழே அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிஎஃப் வந்து அவங்க எண்ணம் படி வரலை. ஸோ தோக்குறாங்க டிடிஎஃப் இந்த வட்டம், நிக்சனும் மாயாவும் ஜெயிக்கலை, விஷ்ணு ஜெயிக்கிறார். ஸோ அவங்க எதிர்பாராத ஒன்று நடந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப யாராவது இங்கே எலிமினேட் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஒரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்னேன், மாயா நிக்சனை வெளியே தூக்குறது கஷ்டம், ஒருத்தனுக்கு டிடிஎஃப் கொடுத்துட்டு ரவீனா இல்லை விஜயவர்மா தூக்குவாங்கன்னு, அது விஜயவர்மா ரவீனால ரவீனா தூக்கிட்டாங்க. இப்போ என்ன காமெடி அப்படின்னா, மணி நிக்சனில் யாராவது ஒருத்தவங்க போவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த வட்டம் அது இருக்குமா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து தெரியும். மேபி நாளைக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாளைக்கு இப்போ அதை ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு அந்த மீட்டிங் நடக்கிறப்ப நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு ஒரு எவிக்ஷன் ரவீனா இருக்கக்கூடும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இப்போ எடுத்து சொல்லிட்டாங்கல்ல அது. இன்னொரு எவிக்ஷன் இருக்கா, அதில் நிக்சன் வந்து தூக்குவாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறி தான். மேபி மிட்விக் எவிக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து மிட்விக் எவிக்ஷன் இல்லைனாலும் கமல் சார் எபிசோட்லேயே வந்து சாட்டர்டே ஒன்று சண்டே ஒன்று இருக்கலாம், அது நாளைக்கு தான் டிசிஷன் வந்து ஆகும் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதுதான். ஸோ ரவீனா என்ன எவிக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படியே எவிக்ட் ஆனாலும் அது ஒன்று வச்சுக்கோங்க, இப்போ ரூமரே இருக்கட்டும், நம்ம நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் விசித்ரா ஒரு சைடில் மாயா பூர்ணிமா நிக்சன் கூட பேசிகிட்டு இருக்கிறதும், அந்த சைடு வந்து தினேஷ் மணி விஷ்ணு ரவீனா 4 பேர் பேசிகிட்டு இருக்கிறதும், அர்ச்சனா இந்த சைடு அப்படி 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 வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கிறதும் இதான் வாடிக்கையாக இருக்குது. இவங்க வந்து இந்த சைடில் நிக்சனை பற்றி பேசுகிறாங்க, நிக்சனோடைய கேம் வந்து பூர்ணிமா கேம் தான் ஆடிட்டுருக்கான், நிக்சனுக்கான இண்டிவிஜுவாலிட்டி இல்லைன்ட்டு. அந்த சைடு வந்து இவனுங்க பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க பண்ண ஒரு சாதாரண தப்பை கூட அவங்க வேலிடேட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விசித்ரா சொல்கிறாங்க. அதாவது அநியாயமான விஷயங்கள் அவங்க பண்ணுற விஷயங்களையும் நியாயப்படுத்தி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு லூப்லேயே பேசிகிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு லைவ்ல. சரியா, ஸோ ரிகேட் ஃபினால் இன்னும் ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சு நம்ம அதுக்கான அப்டேட் கொடுப்போம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.